வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது சென்ட்டு நிலத்தில் புதுசாக திராட்சை தோட்டம் அமைக்கணும்னா அதுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யலாம் எவ்வளவு அதுக்கு செலவாகும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது சென்ட் நிலத்தில் கழுக்கல்ல பந்தல் அமைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கல்லாசும் தேவைப்படும் இதை மூங்கில்லையும் பந்தல் அமைக்கலாம் இந்த கலுக்கால் அமைக்கிறதுலேருந்து பாதி செலவுதே மூங்கில் வரும் ஆனால் கல்லுக்கல்லோட ஆயில் வந்து முப்பது வருஷம் வரைக்கும் அந்த கலுக்கலை வந்து பயன்படுத்திக்கலாம் கழுக்கலை வந்து சேதமாகாது ஆனால் மூங்கில்லையோ களிலேயோ களி கம்புகள்லையோ நம்ம பயன்படுத்தணும்னா அது ஆயுசு கம்மி நம்ம நம்ம திராட்சை வந்து குறஞ்ச வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சு வளர்க்கலாம் அதுக்கு கல் கால்ல அமைச்சிட்டோம்னா பலமாக இருக்கும் நம்ம செலவழிக்கிறது ஒரே ஒரு தடவை தான் ஒரு தடவை செலவழிச்சிட்டோம்னா தொடர்ந்து இகிட்டு எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் நிலத்துக்கு எட்டிடு உயரமுள்ள கல் நூற்றி அறுபது கல் தேவைப்படும் இன்றைக்கி மார்க்கெட் மதிப்பு வந்து ஒரு கல் முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு கிலோ கம்பி அதேமாரி தொண்ணூறுவாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்குது நம்ம ஐம்பது சென்ட் நிலத்துக்கு கம்பி கல் வேலைக்குலி எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபா வந்துடும் அடுத்ததாக திராட்சை செடி வந்து பதிய மாற்றையும் கிடைக்கும் நம்ம ஐம்பது சென்ட் நிலத்துக்கு ஒரு நூற்றி எண்பது பதியம் தேவைப்படும் ஒரு இரநூறு பதியை வாங்கிக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு பாடு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து திராட்சை செடி பந்தல் வரைக்கும் வளர்றதுக்கு மூணு மாதமும் பந்தலுக்கு மேலே வளர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் மொத்தம் ஒம்பது மாதம் இந்த ஒம்போது மாதம் வரைக்குமேவும் கடல் புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மண்புழு உரம் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வகையில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பதனாயிரம் வரைக்கும் செலவாகும் அடுத்து திராட்சை செடி வளர்ந்து வர்ற வரைக்கும் ஒம்பது மாதம் ஆயிரும் இந்த ஒம்பது மாதத்தில் ஒவ்வொரு பத்து நாளைக்கும் தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருக்கணும் இது ஆட்கள் வேலையாட்கள் கூலி மட்டும் ஒரு முப்பதனாயிரம் வரைக்கும் செலவாகும் ஐம்பது சென்ட் நிலத்துக்கு ஒரு நூற்றி எண்பது பதியத்துக்கு அளவு செலவு வந்துடும் மற்றபடி நீர் பாசனத்தை பொறுத்தளவில் பாத்தி ஓட்டு தண்ணி கட்டலாம் சொட்டு நீர் அமைச்சும் தண்ணி கட்டலாம் பாத்தி ஓட்டு தண்ணி கட்டினோம்னா செலவில்லை சொட்டு நீர் அமைக்கணும்னா குழாய்கள் பைப்பு ஓசு இதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்துடும் பந்தல் ஏறு வரைக்குமான மூணு மாதம் வரைக்கும் பயிர் வேக பயிர்களை ஊடு போட்டு அப்படியே இழுத்து செடிகளுக்கு தலைச்சு தூரமாக கொடுக்கலாம் அப்பப்போ கலையடுப்பு வண்டு பூச்சி மருந்தல் தெளிக்கிறது இது மட்டுந்தே செலவு வேறு ஒன்றும் இல்லை மூணு மாதத்து பிறகு ஊடுபயிர் எதுவுமே செய்ய முடியாது ஆக ஐம்பது சென்ட் நிலத்தில் நம்ம திராட்சை பயிரிடணும் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா கம்பி கல்லுக்கால் வேலைக்கூலி வகையில் ஒரு ஒரு லட்ச ரூபாயும் பதியம் பின்னாக்கு உரம் வகையில் ஒரு முப்பதனாயிரம் ரூபாயும் வேலைக்கூலி பராமரிப்பு செலவு இந்த வகையில் ஒரு சொட்டு நீர் அமைக்கிறது இந்த வகையில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாயும் சுமாராக ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் இந்த ரெண்டு லட்ச ஒரு வருஷத்துக்கான செலவு ஆரம்பகட்ட செலவு நம்ம ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு கவாத்து அடிச்சிட்டோம்னா அடுத்து இந்த செலவுகள் எதுவுமே இல்லை வெறும் விவசாய செலவுகள் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாலு மாதத்துலையும் இந்த கருப்பு தண்ணீர் பன்னீர் திராட்சையை வந்து கவாத்து பண்ணிகிட்டே இருக்கலாம் உயிரில் எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்போ ஆரம்பகட்ட செலவு ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவு வரும் மகசூலை பொறுத்தளவில் சரியான முறையில் பராமரித்து சரியான முறையில் கொண்டு வந்திருந்தோம்னா கவா தடித்த பிறகு ஐம்பது சென்ட் நிலத்தில் மூணுலேருந்து மூன்றரை டன்னு வரைக்கும் திராட்சை வந்து மகசூல் அடக்கலாம் நம்ம கவா தடிச்சு முடித்த பிறகு அடுத்த கவாத்துலேயும் நாலு மாதம் கழித்து அதேமாதிரி மூணுலேருந்து மூன்றரை டன்னு வரைக்கும் மகசூல் எடுக்கலாம் கொடியில் பராமரிக்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டமாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது புதுசாக திராட்சை தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஏரியாவில் திராட்சை வளர்கிறதுக்கு கால சூழ்நிலை கரெக்டாக இருக்கா மண் அதுக்கேற்ற மண்ணு தானா திராட்சை செடி வச்சு வளர்த்தா நல்ல ஈல்டு வருமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நல்லா சரி பண்ணிக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அது பிறகு இந்த செலவுகளை இறங்கிறது இந்த தோட்டம் அமைக்கிறது இறங்கிறது நல்லது இது தோட்டம் அமைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு ஒரு செலவுனுக்கு மட்டுந்தேன் எப்படி சாகுபடி பண்ணணும் எந்தெந்த முகையில் சாகுபடி பண்ணணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைப்பட்டாலோ சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனல் பார்க்குற புதிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே மற்றொரு கூடுதல் தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்